Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ரொம்ப நெருக்கமா வைக்கணும், பட் எதுமே இல்லாம கையில வந்து எப்படி ப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம் அப்படினு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு எந்த மாதிரி எடுக்கறீங்களோ, ப்ளீட்ஸ் எங்க வைக்கறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து இப்படி சுருக்க வேணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இதுதான் நல்ல பக்கம், இதுதான் நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு. நல்ல பக்கத்துல இந்த சைடுல இப்படி லைட்டா இழுத்து பாருங்க. ஒரு ரெண்டு மூணு த்ரெட் ஒட்டுக்கா இழுங்க. இழுக்கும் போது லைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி இழுத்து பாருங்க. இழுத்தீங்கன்னா ரெண்டு மூணு த்ரெட் இழுத்தீங்கன்னா ஒட்டுக்கா கிடைக்கும். அதை ஸ்லோவாக இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்க. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வந்து மிஷின் இல்லாமல் சுருக்க வைக்கணும். எப்பவுமே ப்ளீட்ஸ் வைக்கும்போது நம்ம நார்மலாக எடுக்கிற கிளாத்ல இருந்து ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் கிளாத் எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம பாடி ஸ்பீஸ்லேயோ இல்லை வேற ஏதாவதுல ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு மிஷின் எதுவும் தேவையில்லை, மிஷினில் தான் ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸ்லோவாக இழுங்க. ப்ளீட்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். நம்ம எதில் ஜாயின் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இந்த மாதிரி வந்து இழுக்கிழுக்க வந்து ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம்.
வச்சாச்சு, இது வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க, அங்கங்கே இழுத்து விட்டுக்கோங்க. வேணுங்கிற மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிப் சைஸுக்கு வேணுங்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.